குட்டிங்கில் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா, நீங்கள் எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு போயிட்டு இந்த காட்டில் தனியாக போய் ஜாலியாக விளையாடிட்டு வாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக வாங்க, யாரும் தனியாக போகக்கூடாது. எல்லாரும் ஹாப்பி தானே? ஹாப்பியா? எங்களுக்கு டபுள் ஹாப்பி. நானும் எங்கள் தம்பியும் போய் விளையாடுறோம். ஐயா, ரொம்ப ஜாலியாக இருக்கு. நானும் என் தம்பியும் ஒன்னா சேர்ந்து காட்டில் போய் விளையாட போகிறோம். ஜாலியோ ஜாலி. என் தம்பி வா, நம்ம ரெண்டு பேரும் போகலாம். சரி சரி, நானும் இந்த லூசு பையனும் ஒன்னா போயிட்டு வரோம். நம்மளுக்கு யாரு ஜோடி வருவா? இந்த லூசு பையன் தான் வருவான் நம்ம கூட. ஏ வா லூசு பையன், நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். அச்சச்சோ, தெரியாம நான் லூசு பையன் வர சொல்லிட்டேன். கோச்சுக்க போது இந்த லூசு. ஆமா, கோச்சிட்டு நான் என்ன பண்றது? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் என்ன லூசு பையன்னு சொல்லாதீங்கன்னு. நீங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல. என்ன பண்றது, என் தலை எழுத்து. சரி சரி, நானும் இந்த குட்டி டைனோசரஸும் காட்டுக்கு போறோம். நம்ம கூட இந்த லூசு பையன்லாம் வரமாட்டான். அவன் என் கூட சண்டை போட்டான். சரி வா டைனோசர், நம்ம ரெண்டு பேரும் போலாம். சரி சரி, எல்லாரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அண்ணா அண்ணா, நம்ம அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய குகை இருக்குல்ல, அங்க போலாம்ண்ணா. எனக்கு ரொம்ப நாளா அங்க போகணும்னு ஆசையா இருந்துச்சு. ப்ளீஸ்ண்ணா. ஆமா, நான் போவேண்டான்னு சொன்னா கேக்கவா போற? வா போலாம். அண்ணா, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். என்னை விட்டு நீ தனியா எங்கேயும் போக கூடாது, சரியா? ஐயோ, எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு பெரிய குகையா இருக்கு. அண்ணா பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த குகை எவ்வளவு பெருசா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சரி சரி, குகையெல்லாம் பார்த்தாச்சுல, வா நம்ம வந்த வழிய பார்த்து போவோம். ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், பயமா இருக்கு. வா தம்பி, போலாம். என்ன அண்ணா, இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த குகை மேல ஏறாம நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? வேண்டவே வேண்டாம், எனக்கு ஆசையா இருக்கு, நான் போய் அந்த குகை மேல ஏற போறேன். நீங்களும் என் கூட வேணா வாங்க. ஒருவேளை உங்களுக்கு மேல வர விருப்பம் இல்லைன்னா நீங்க கீழே இருங்க, நான் மட்டும் போறேன். தம்பி ஜாக்கிரத, பார்த்து மேல போ, கீழே கீழே விழுந்துடாத, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த தம்பி கேக்குறேன்னா பாரு, நான் சொல்ல சொல்ல மேல ஏறி போயிட்டே இருக்கான் பாரு. கொஞ்சம் கூட அடங்க மாட்டான். எவ்வளவு திமுறா ஏறி மேல நிக்குது பாரு. கொலைப்படுத்துவேன். சீக்கிரம் இறங்கு இறங்கு, போதும். ஐயா, ஜாலியா இருக்கு மேல, ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க காத்து நல்லா வருது. ஐயோ, மேல இருந்து பார்த்தா அண்ணா நீ ரொம்ப குட்டியா தெரியறண்ணா, சூப்பரா இருக்கு. நீயும் வேணாமா மேல வாயே, பார்க்கவே ஜாலியா இருக்கு. சுத்தி பாரு, இந்த காடே செம்மையா இருக்கு அண்ணா, ஜாலியா இருக்கு. இந்த அண்ணா சரியான பயந்தாங்குழி. தம்பி நானே மேல ஏறி நிக்கிறேன், அவன் எங்கேயாச்சும் வரானா பாரு. டேய் அண்ணா, நீயும் மேல வா, இங்க செம்ம ஜாலியா இருக்கு. காத்து அப்படி இருக்கு, இந்த காடே பார்க்க செம்ம சூப்பரா இருக்கு. மேல வா அண்ணா. ஏன் சொன்னா அந்த பையன் கேக்குறானா பாரு. ஐயோ, என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தலை சுத்துது. அண்ணா, நான் கீழே விழ போறேன், என்ன காப்பாத்துங்க. அச்சுச்சோ, தம்பி கீழே விழுந்துட்டானே. நான் எவ்வளவு சொன்னேன், கேட்காம மேல ஏறி அப்படி கீழே விழுந்துட்டானே. யாராவது வாங்களேன், என் தம்பிய காப்பாத்துங்களேன். நான் தனியாலாம் நான் இருந்து என்ன பண்ண போறேனோ தெரியலையே. எங்க அம்மா கேட்டா நான் என்ன சொல்வேனோ தெரியலையே. தம்பி எழுந்துரு தம்பி, நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. இந்த காட்டுல யாரும் இல்லையா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய வாங்களேன். நண்பா, இந்த காட்டுல ஏதோ ஒரு புலி ஆபத்துல மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கத்துற சவுண்ட் உனக்கு கேக்கலையா? ஆமா ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. வா நம்ம போய் என்னன்னு பாக்கலாம். அதுங்க ஏதாவது ஆபத்துல இருந்ததுன்னா நம்மளால முடிஞ்சா காப்பாத்தலாம், இல்லாட்டினா என்ன பண்றது, நம்ம திரும்பி வந்துடலாம். அச்சச்சோ, என்னாச்சு இந்த குட்டி புலிக்கு, எப்படி மயங்கி கிடக்குதே? நம்ம நினைச்ச மாதிரி இங்க புலி ஆபத்துலதான் மாட்டிட்டு இருக்கு. என்னன்னு கேப்போம். என் தம்பி அந்த குகை மேல ஏறி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். பிளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தண்ணிய தம்பி மேல தெளிச்சு தம்பிய எழுப்பி விடுவோம். தம்பி எழுந்துரு, தம்பி எழுந்துரு, எழுந்துரு, மயக்கமா இருக்கா, எழுந்துருமா, பிளீஸ்மா. தம்பி, இவங்கதான் உன்னை காப்பாத்துறதுக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. ஏன்பா, நீ ரொம்ப குட்டி புளியா தானே இருக்க, நீயே அங்க குகை மேல தனியா ஏறின. நல்ல வேலை நாங்க வந்தோம், நல்ல வேலை சரியான டைமுக்கு நாங்க வந்தோம். நாங்க தான் உனக்கு தண்ணி கொடுத்தோம். இனிமேட்டு இந்த மாதிரிலாம் தனியா குகை மேல ஏறாத, உங்க அண்ணா பயந்தே போயிட்டான். சரி சரி, நீ கீழே விழுந்ததுல உனக்கு மயக்கமா தான் இருக்கும். நீ கொஞ்சம் தண்ணிய குடி, தண்ணி குடிச்சாதான் நீ கொஞ்சம் தெளிவா ஆகுவ. நீ உங்க அம்மா கிட்டயும் நீ போக முடியும். தண்ணிய குடிச்சிட்டு ஜாக்கிரதையா நீ உங்க அம்மா கிட்ட போ. இனிமேட்டு இந்த மாதிரிலாம் தனியா குகை மேலாம் ஏறாத.
நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். உங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நாங்களும் உங்களுக்கு உதவுவோம். நம்ம எல்லாரும் இன்னிட்டு நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகேவா?